हाई फ्रेंड्स इनकी ना इन पाक इनकी ना सेलवा वाकाल नानू से वाकाल नीड़े ना पिटेद पिछड़ा अंत ना इनकी वो नंल ना नंगे नो रे मूँ पिछड़ो नत पिछड़ो ना वो वाकाल पिछड़े वह अोड ग्रेवी दाँ नाम इनकी से नम चल फर्स्ट पाक अब सब्सक्राइब पड़ोर बेल क्लिक पाको नया पे वो ना समकियालियाँ उल ना समपे यदा अब ये अत ग्राम सैडलवे समपा ये मामनारे पिछड़कन तरवा ये अत वो समपाला अत वो चलना मत वो ना ना कलवीरों वो मणुकन सो ना कलविया रेडाव वो वेग वो कुर ना वेग वो कुर वेग वूडा कुर वेग वो वेग वो अपरा ना ओपन पड़ी काटे सेलवा ना नीड़ा ना पिछड़ा ना क्लीन पड़वा क्लीन पड़े ना एपील क्लीन पड़ना अब काटे वेग वा वो ना वेग वो कुर रे विशल विचरों सटी अब सूमे वेग वाला आवि काटना पद इतना वेग वाची एग अ सुतमें अंकी नाम वो ग्रेवी दाकपर अद्क ना देवान अब पाक नाम वो मोद क्लीन पड़े वंरल ओके ओके बापक आय सल बापक आय सल तंग अत से धर्मी पड़ रहा तूंगा मवन पांग तूंग रेपांगी चिरचांगी वे सटे कलटा आम सटे कलटे आयसल 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 गुड मॉर्निंग सेल गुड मॉर्निंग सेल दो ये अतिका पारें और ऊसी वे वेग वादी उत्तना सद वो ताना वं एपड़ी पाती सिलवा तर तूंगिटार सापटी तूक वंदे सारा सर ओके अब नान वो एटें ये अत सुन पड़े पारें अब कुत्नी एवलो अलग वर्द पाती वंद मुड़का नाला साड़ा सेलवा मट साड़ वर्व मटा दियामा दियामा इन पड़ी इत वा इतना ना बैल्स अब एल्के नल्दमा आय आय सल ना वो की काटे अवला अब आय काट என்னடா பண்ணுறா எட்டி பார்க்கறா ஒருத்தி எட்டி பார்க்கறா என்ன பார்க்கறா அம்மா அம்மா என்ன பண்ற ஆ வா என்ன பாப்பா தூச்சு வர மாட்டீது அப்பா சொல்றா அம்மா சொல்றா வேற எது சொல்ல மாட்டா ப ப அம்மா அம்மாமா அப்பா போடு அம்மா 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 अबे ना वो अब्बा बलिया दे अबे अम्मा 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 सुने अम्मा अबे ना वो तोड़ा वरांगे चल तोड़ा वरांगे दी अम्मा पर किन्हें तो कहीं ला आ ला मुट्ठी चॉकलेट सुन दे दे वा दबारिंगे चॉकलेट अच्छी रखा ये तो कुल्ला ना क्रीम है कई उल्लू उठे ना इसे ऐड तो अच्छी रखा आवे 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 ஹாய் அண்ணன் தூங்கிட்டா நீ என்ன தூங்காம டான்ஸ் ஆடுற ஆ ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல இங்க தூங்குறார் செல்வா திங்கிறார் மவன் தொட்டில் தூங்கி கொள்றான் அவர் இங்க தூங்குறாரு தனிஷ் தொட்டில் தூங்குறான்
பாருங்க இத வந்து உப்பு மஞ்சள் தூளும் இருக்கு கல் உப்பு மஞ்சள் தூள் எவ்வளவு இருந்துச்சு பாத்தீங்களா நம்ம எடுக்கையில அதோட இதெல்லாம் கீழ இருக்கு எடுக்கையில எவ்வளவு இருந்துச்சு இப்ப அது உள்ள இருந்து சதை எடுக்க ஊத்துனுண்ட ஆயிடுச்சு நத்தனாலே அப்படிதான் காட்டணும் ஒண்ணா சொல்லியாச்சு பாருங்க நல்லா போட்டு இந்த மாதிரி கழுவிட்டோம்னா அதுல இருந்து மண்ணு எல்லாம் வெளியே வந்துடும் இப்படி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சுடு தண்ணியை வச்சு கழுவி ஒரு தடவை எடுத்துக்கலாம் இப்போ வந்து அவங்க நல்லா கழுவியாச்சு தியா இரு தண்ணியா இருக்கு உட்காரு போக்காரு குச்சுமா குச்சு குச்சு பயப்படுற அந்த நண்டுக்கு ரொம்ப வந்து தண்ணியை கொதிக்க வச்சிடக்கூடாது கை இப்போ சுடும் இல்லையா அந்த அளவுக்கு சூட்டாக எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நான் வந்து பற்ற வச்சுருக்கேன் இதில் கை வச்சோடனே நம்ம கை சூடு பொறுக்கும் இல்லையா அந்த அளவுக்கு தண்ணி வேணும் எங்கள் அத்தை வந்து வெளியே வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு இருக்காங்க தேவையான ஜாமான் இங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே தண்ணி இதாகட்டும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது லேசான சூடு வரணும்னு சூடு வந்துருச்சு எங்கள் அத்தை வந்து சூப்பராக வந்து உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து இதை போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் தண்ணியில் ஏன்னா சூடான தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சுன்னா அப்படின்னா அது வந்து வயக்காட்டில் உள்ள மண்ணு தான் சாப்பிடுமா அதுதான் உடம்புக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும் அந்த நத்தை சாப்பிட்டோம்னா சூப்பராக குணமாயிடுமா அதுக்காக தான் இந்த நெத்தை மேக்ஸிமம் எல்லாருமே சாப்பிடலாம் இது வந்து கெட்ட பொருள்லாம் இல்லை ஒரு சூப்பரான பொருள் ஆனால் இதில் வந்து இந்த மீன் மாதிரி கவுச்சிலாம் அடிக்கும் அப்படின்னலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை மண் மட்டும்தான் இருக்கும் அதனால தான் நம்ம இப்போ வந்து சுடு தண்ணியில் போட்டிருக்கோம் மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அரிச்சிக்கிட்டு சுடு தண்ணியில் வந்துடும் இல்லையா அதுக்காக சுடு தண்ணியில் போட்டுக்கோ ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நான் அதுக்கு தேவையான பொருட்கள் நெத்தை கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னது அதை சொல்லிடுறேன் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு மல்லித்தலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அது வச்சுருக்கேன் தாளிக்கிறக்கு அதுக்கப்புறமேட்டு இதில் வெங்காயம் பேஸ்ட் ஒரு நாலு வெங்காயத்தை வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி பெரிய தக்காளியாக பேஸ்ட் எடுத்து வந்திருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து 50 கிராம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதோட எண்ணெய் போட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு மிளகு அரை ஸ்பூன் ஜீரக அரை ஸ்பூன் சோம்பு 1/4 டீஸ்பூன் அவ்வளோதான் இதில் வந்து உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம் நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்கல்ல லைட்டு மொதல் வாங்குங்க அப்படின்னு ஸோ ஒன்று வாங்கியாச்சு அதுதான் புதுசில் தான் இப்போ பற்ற வச்சேன் ஸோ பற்ற வச்சோன்னுமே பத்திடுச்சு நான் சொன்னேன் இல்லையா பட்டை 2 கிராம் 2 ஒரே ஒரு பிரியாணி இலையை 2 கிழிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து சட்டி சூடாயிருச்சு இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஊற்றியாச்சு எண்ணெய் லைட்டாக சூடாயிருட்டும் சூடானோடனே நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்களா செல்வாவை நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு வேலை போல பிஸி அங்கே செல்வாடெக்கில் வேலை ரொம்ப அதனால வந்து நைட்டெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தார் ஒருத்தவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார் சேனல் பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அதனால் பார்த்துட்டு இருந்தார் அதனால தான் இப்போ தூங்குறாரு நல்லா இல்லைன்னா அவர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பார் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுடலாம் ஓகே பட்டை கிராம் போட்டாச்சு இப்போ வந்து அதை நல்லா வெடிச்சு வரட்டும் வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு அடுத்து வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து நீங்கள் வந்து நறுக்கி கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா பேஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் கிரேவி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் அந்த வெங்காய பேஸ்ட் செல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தெரியும் நண்டு பிடிக்க தெரியும் நத்தை பிடிக்க தெரியும் எல்லாமே தெரியும் ஆற்றுல குளிக்கவும் தெரியும் ஏன்னா அவர் வந்து அந்த கிராம சைடில் தான் இருந்தார் அதனால தான் தெரியும் எனக்கு அவ்வளோவா எனக்கெல்லாம் வேற எதுவும் தெரியாது இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நல்லா கிளறி விட்டுறலாம் அதோட நம்ம வந்து இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுடலாம் யாருக்கெல்லாம் நத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள்
ஓகே இது வந்து 2 நிமிஷம் வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நான் இப்படி இருக்கேன் காக்க வந்து அது 2 நிமிஷம் வதங்கிட்டு இருக்கட்டும் வதங்கங்குள்ளே அடுத்து வந்து நம்ம தண்ணியில போட்டோம் இல்லையா நத்த சாதை அதை வந்து நம்ம இப்ப எடுத்துறலாம் ஏன்னா ரொம்ப வந்து அடியில இருந்து எடுத்துறாதீங்க மண்ணும் சேர்ந்துட்டு வந்துரும் இந்த மாதிரி ஜல்லடை காரணி மாதிரி வெச்சிக்கிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் புடிக்கிற நிறைய வரும்னு நினைச்சேன் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடு தான் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா நிறைய தெரிஞ்சிச்சு அது உள்ள சதை பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியா உளுந்து தான் வந்துச்சு இப்ப எல்லாத்தையும் வந்து வடிகட்டி சூடான தண்ணியில இருந்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கு இப்ப வந்து இது 2 நிமிஷம் வதங்கிடுச்சு அடுத்து வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படின்னா தக்காளி பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அது பச்சை வாசனை போற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம் எனக்கெல்லாம் நத்தை நண்டு அதெல்லாம் எதுவுமே பிடிக்காது மேக்ஸிமம் நான் வந்து சிக்கன் சாப்பிடுவேன் மட்டன் வந்து பிரியாணியா இருந்தா சாப்பிடுவேன் நான் அதுவும் சாப்பிட மாட்டேன் அப்புறம் வந்து மீன் சாப்பிடுவேன் நீங்க என்னென்ன சாப்பிடுவீங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நாம வந்து தக்காளி எல்லாம் போட்டாச்சு தக்காளி வந்து நல்லா வதங்கவும்லயே நாம வந்து மசாலா சேத்தலாம் ஏனா உப்பு சேத்த உப்பும் சேர்த்துட்டோம்னா தான் நல்லா வந்து எல்லாத்தையும் சேரும் உப்பு மசாலா எல்லாம் சேத்தலாம் உப்பு மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லி தூள் மட்டன் மசாலா அதுக்கு அப்புறமேட்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து சேர்த்து போடணும் ஓகே இப்போ வந்து இதெல்லாம் சேத்தாச்சு ஒரு கிளறி கிளறி விட்டுருவோம் मसाला पचवास सूपरा वो तीचना सूपरा இப்போ வந்து நாம வந்து நத்தைய வந்து போட்றலாம் வந்து நத்தைய போட்டாச்சு அத கிளறி விட்டுருவோம் இதே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் நாம வந்து அதுக்குள்ள மல்லி தழைய போட்றலாம் मलि तलाटाची पिटाचारे ना मेना पड़ा फर्स्ट वो नम्बर चेनल अटदे सेकंड धर्मी अलग फ्यूचर एं उड़म ए प्राल वरकूड़ा अब से ना मेन से ओके कार कमिया उ नत्ता ग्रेवी सूपर आजकूंग कंपा धर्मी मारे उंग वीटल कुंदा अब से ओके बाय वाले तमें इत वीडियो पिछड़ा लाइक पड़ी शेयर पड़ी कमेंट पड़ेंगे मरकाम सब्सक्राइब पड़ो ओके बाय थैंक यू फॉर वाचिंग नेक्स्ट वीडियो पाकल वाले तमिल।